ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு டெய்லி ஒரு கிராஃப்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு கிங் நம்ம டாடி தான், ஸோ அவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டில் இந்த மாதிரி க்ரௌன் ஷேப்பில் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் கூட கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டார்ஸ் இருந்துச்சு, ரெடிமேடாக வாங்கினது. ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு பின்னாடி ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூணு இடத்துல வந்து ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னுமே வந்து கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸ்லாம் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் கிட்டே இருக்க திங்ஸ் வச்சு இதை வந்து டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஒரு பார்டர் மாதிரி நான் வந்து ஃபுல்லாகவே ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து ஒட்டி எடுத்தாச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஸ்டார்ஸ் வந்து எடுத்திருக்கேன், பேப்பர் ஸ்டார்ஸ். அதில் வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து ஒட்டு போகிறோம். ஆக்சுவலாக வந்து சில குட்டிஸ் என்கிட்ட க்ளூகன் இல்லாக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அவங்களுக்காக நான் வந்து ஃபெவிபாண்டில் வந்து பண்ணி காமிக்கிறேன். சப்போஸ் க்ளூகன் இல்லைனா ஃபெவிபாண்டில் கூட பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபெவிபாண்ட் வந்து ரெண்டு சர்ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்டாவோட ரெண்டு சைட்லேயுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து பீட்ஸ் வந்து ஒட்ட போகிறோம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம், ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன்னா அதுக்கப்புறம் வந்து அதோடய முனையில் வந்து இந்த மாதிரி மூணு பீட் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு திங்ஸ் ஹேங் பண்ணுறோன்னா அது வந்து வந்து விழாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பென்சிலில் கிங் ஆஃப் அவர் ஹோம் அப்படின்னு எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக சிம்பிளாக ஒரு ரெண்டு லைனில் ஒரு கோட் மாதிரி கூட எழுதிக்கலாம். நான் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று சூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். அது வந்து நல்லா ஹைலைட்டாக தெரியறதுக்காக 3D அவுட்லைனரில் வந்து பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து பேஸ்க்கு கிளிட்டர் பேப்பர் ஒட்டினதுனால 3D அவுட்லைனரில் பண்ணாதான் வந்துட்டு தெரியும். நீங்கள் சப்போஸ் கலர் பேப்பரில் தான் ஒட்டியிருந்தீங்கன்னா பெயிண்டில் கூட எழுதிக்கலாம், இல்லாட்டி ஏதாவது மார்க்கரில் கூட எழுதிக்கலாம். இப்போ நான் இதுக்கு ஃபுல்லாகவே 3D அவுட்லைனர் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து எழுதி முடிச்சுட்டேன். இப்போ நம்மளோட சூப்பரான கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம மேலே வந்து மூணு வந்து கொடுத்துருக்கோம், அது வந்து எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு இப்போ தெரியும். ஸோ மெயினாக இப்போ நம்மளோட டாடி வெளியே போகும்போது முக்கியமாக யூஸ் ஆகிற மூணு திங்ஸை மாற்றுறதுக்கு தான். ஒன்று வந்து இப்போ கண்டிப்பாக யூஸ் ஆகிற மாஸ்க். நெக்ஸ்ட்டு இன்னும் ரெண்டுத்தில் வந்து என்ன மாட்ட போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒனில் வண்டி சாவி, அது வந்து நான் முனையில் மாட்டிகிட்ருக்கேன், தெரியாமல் வந்து இப்படி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கார் சாவி, அதாவது மாஸ்க், அதுக்கப்புறம் பைக்கி, கார்க்கி, இது மூணு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். டாடிக்கு வெளில போகும்போது கண்டிப்பாக இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று தேவைப்படும். ஸோ அதனால் இவ்வளோ சூப்பரான ஒரு திங்கை வந்து நம்ம கிஃப்டாக கொடுத்தா ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. அதே மாதிரி இதை வந்து டாடி வந்து ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும் போதும் நம்ம ஞாபகம் வந்து வரும், ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி இன்னொரு ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியாவும் நாங்கள் வந்து செஞ்சிட்டோம், எடிட் பண்ணி முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன். அதுவும் இந்த மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.